தமிழ் ட்ரிப் நேர்கள் எல்லாருக்கும் வணக்கங்க. நாம் இப்போ பார்க்க போகிற ரொம்ப அழகான ரொம்ப முக்கியமான இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொட்டபெட்டா. ஆமாங்க, இந்த தொட்டபெட்டா ஊட்டியோட சிகரம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த தொட்டபெட்டாவை பார்க்க போகிறோம் அப்படின்னா போகிற வழியில் நிறைய கடை வீதி இருக்குங்க. என்ன வேணுமோ வாங்கி சாப்பிட்டே போகலாம். ஸ்நாக்ஸு, சாக்லேட்ஸ் எல்லாமே இங்கே விற்கிது. இது அதிக குளிருள்ள பகுதி அப்படின்றதுனால நிறைய ஸ்வெட்டர்ஸ் இங்கே விற்கிது, அதையும் சுற்றுலா பயணிகள் வாங்கிக்கிறாங்க. இது ஊட்டியோட சிகரம் அப்படின்றதுனால நிறைய டிராஃபிக் இங்கே உண்டாதுங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம தொட்டபெட்டாவை சுற்றி பார்க்குறதுக்கு இந்த பார்க்கிங் பிளேஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்கள் எவ்வளவு பெரிய காரில் வேண்டாம் வந்தாலும் பார்க்கிங் பர்ஃபெக்டாக பண்ணலாம். இந்த தொட்டபெட்டா அப்படின்றத சொல் இருக்குல்ல, இது கன்னடம் மொழியில் உள்ள இந்த சொல். இந்த சொல் எப்படி உண்டாச்சு அப்படின்னா, தொட்ட என்றால் பெரிய அப்படின்னு அர்த்தமா, பெட்டா அப்படின்னா மலை அப்படின்னு அர்த்தமா. எனவே பெரிய மலை அப்படின்னு பொருள்படும்படி இதை தொட்டபெட்டா அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த தொட்டபெட்டாவோட உயரம் பார்த்தீங்கன்னா 2623 மீட்டர்கள்னு சொல்கிறாங்க. இந்த தொட்டபெட்டா உச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு டெலஸ்கோப் ஹவுஸ் இருக்குங்க. இங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா ஊட்டியோட மொத்த அழகையும் ரொம்பவே ரசிக்கலாம். நாம் இப்போ இந்த கேமராவை ஆன் பண்ணிவிட்டு தொட்டபெட்டாவில் உள்ள இந்த டெலஸ்கோப் ஹவுஸில் ஏறிப்போம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்களும் இந்த தொட்டபெட்டாவில் உள்ள இந்த டெலஸ்கோப் ஹவுஸில் ஏறின ஃபீல் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த பாதை பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் நடந்து போகிற அளவுக்கு இந்த படி அமைப்பு இருக்குது. ஓரளவுக்கு குறுகலான படின்னு தான் சொல்லலாம். நான் ரொம்பவே பாதுகாப்பாக வலது பக்கமும் இடது பக்கமும் கைப்பிடி போட்டிருக்காங்க, ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் இதில் படி ஏற ஏற பார்த்தீங்கன்னா சுற்றிலும் உள்ள அந்த பள்ளத்தாக்குகளில் அந்த மலையை ரசிக்கிற ஒரு அழகு ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு. இந்த டெலஸ்கோப் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக கிளாஸ் போட்டிருக்காங்க மேலே. அந்த கிளாஸ் வழியாக வெளியில் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்கள் ஊட்டி வந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த தொட்டபெட்டாவுக்காக போக மாட்டீங்க, அவ்வளோ அழகான பிளேஸ் அது. நீங்கள் ஊட்டி வரணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ளைட்டில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் கோயம்புத்தூர் வந்துட்டு அங்கேருந்து ஈஸியாக நீங்கள் பஸ் பிடிச்சி வந்துடலாம். நீங்கள் ட்ரெயினில் வந்தீங்க அப்படின்னாலும் மேட்டுப்பாளையம் இருந்து அங்கேருந்து நீங்கள் ஸ்பெஷலாக டாய் ட்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த ட்ரெயின்லேயே ஊட்டிக்கு வந்துடலாம். நீங்கள் சாலை வழியாக தான் வரணும் அப்படின்னா நீங்கள் கோயம்புத்தூர் வந்து அங்கேருந்து அழகாக நீங்கள் ஊட்டி வந்து அறிய முடியும். ஊட்டிலேருந்து தொட்டபெட்டா வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவாகும். இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சாமுண்டி மலை ரொம்ப அழகாக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இங்கே வந்து பார்க்கணும் அப்படின்னா எல்லா நேரமும் அனுமதி கிடையாது. காலையில் 8 மணி தொடங்கி மாலை 5 மணி முடிய மட்டும்தான் நீங்கள் பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுறாங்க. இங்கே எந்த மாதமெல்லாம் நீங்கள் போய் பார்த்தா கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏப்ரல் முதல் ஜூன் வரை நீங்கள் பார்க்கலான்றாங்க, அல்லது செப்டம்பர் முதல் அக்டோபர் வரை பார்க்கலான்றாங்க. இதை தாண்டி மற்ற மாதங்களை நீங்கள் வந்தீங்கன்னா கடுமையான குளிரை சந்திக்க வேண்டியிருக்கும். இங்கே நிறைய ஸ்வெட்டரு, அதாவது ஊட்டியில் மட்டுமே சிறப்பாக கிடைக்கக்கூடிய நிறைய பொருளுங்க வைத்தாங்க. அப்புறம் ஒரு முள்ளங்கி வைத்துச்சுங்க, பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த முள்ளங்கி பார்த்திங்கன்னா உருண்டையாக இருக்குது, பெரும்பாலும் முள்ளங்கி நீளமாக இருக்கும், அது உருண்டையாக இருக்குது. அழகான டார்க் மெரூனில் இருந்துச்சு, வெட்டினா உள்ள வெள்ளை கலரில் இருந்துச்சு. எப்படியும் வந்து நம்ம வெட்டி சாப்பிட்றணும் அப்படின்னு நம்ம இதை கேட்டேன், இதை கொடுத்தாங்க. 30 ரூபா சொன்னாங்க விலை. ஒரு சின்ன ஒரு பேப்பரில் மடித்து உள்ளே வெட்டி அதில் உப்பெல்லாம் போட்டுத்தர்றாங்க. அதை சாப்பிட்டோம் அப்படின்னா எந்த விதமான சுவையும் இல்லைங்க, அது உப்போட டேஸ்ட் மட்டும்தான் இருந்துச்சு. அது எந்த சுவையும் இல்லாமல் பிளைனாக இருந்துச்சு. ஹெல்த்துக்கு நல்லது அப்படின்றதுனால வாங்கி சாப்பிட்றாங்க. மற்றபடி இனிப்போ புளிப்போ துவர்ப்போ எந்த சுவையுமே இதில் இல்லை. இதுக்கு அடுத்து நம்ம பார்த்த இடம் பார்த்திங்கன்னா டீ மியூசியம்ங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு இந்த டீ மியூசியம். இதை பற்றின ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். இதுக்கு அடுத்ததாக அது பக்கத்தில் ஜிப்லைன் அப்படின்னு சொல்கிற அட்வென்ச்சர் கேம் இருந்துச்சு, ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த ஜிப்லைன் கேம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் த்ரில்லிங்காகவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு, கொஞ்சம் பார்க்க பயமாகவும் இருந்துச்சு. அது எப்படின்னா ஒரு 100 மீட்டருங்க, ஒரு 100 மீட்டருக்கு ஒரு பெரிய கம்பியை கட்டிக்கிறாங்க. ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு அது யாரெல்லாம் கேமில் கலந்துக்க விரும்புகிறாங்களோ அவங்கள தொங்க விட்டு அப்படியே பறக்கிற மாதிரி வச்சு அடுத்த முனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்படியே சரிகிட்டே பறந்து போகிறாரு. அப்புறம் அங்கேருந்து அதை மாதிரி திருப்பி விடுறாங்க. இதுதான் அந்த ஜிப்லைன் கேம்ன்றது. ரொம்பவே பாதுகாப்பாக அவங்க பண்ணுறாங்க, ஹெல்மெட் போட்டிருக்காங்க. அவங்க தொங்குறப்போ அப்படியே உடம்பில் அந்த பெல்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ரொம்பவே பாதுகாப்பான கேம் தான், பயப்பட தேவையில்லை. இருந்தாலும் புதிதாக அதில் பயணம் செய்கிறவங்களுக்கு நிச்சயமாக பயம் வரதான் செய்யும். பயப்படவே இல்லை பாருங்க.
இந்த ஜிப்லைன் கேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு, நம்மளும் விளையாடணும் அப்படின்னு தோணுச்சு. இருந்தாலும் கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. இதுக்கு இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்க டிக்கெட் பார்த்தீங்கன்னா 500 ரூபாங்க, ஒரு ஆளுக்கு 500 ரூபா. இந்த கேம் டைமிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிகபட்சமாக 2 அல்லது 3 நிமிடங்களில் முடிஞ்சிருது. 500 ரூபா டிக்கெட், 3 நிமிடம் இந்த கேம் அப்படின்றப்போ சற்று டிக்கெட் விலை அதிகமோ அப்படின்னு நினைக்க தோணுது. என்ன நேர்களே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, ரொம்பவே உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த வீடியோவில் குறைகள் எதுவும் இருப்பின் நிச்சயமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் அதை குறிப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த லிங்க்கை நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ அது ஃபேஸ்புக் மூலமாகவோ ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறையா ஓடி தொடர்பான வீடியோஸ் வரவிருக்கு, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.